எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர் கால் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ த்ரீ செவன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனுடைய விடுதலை புலிகளின் சிறுவர் படையிற்கு அவர் வந்து தலைவராக இருந்தவர் நடந்த இன இனாளிப்பில் இருந்தும் இருந்து தப்பிச்சு கொள்றதுக்காக சொல்கிற பல நூற்றுக்கணக்கான பொய்களில் இதுவும் உண்டாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் தப்பிச்சு கொள்கிறோம் நாங்கள் ஜனநாயக உச்ச இல்லைக்கு நாங்கள் போவோம்ன்றதை

நான் இறந்தவர்களை தவறி எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியவில்லை தமிழர்களே நீ இறந்தவர்களை தர வேண்டாமப்பா இறந்தவர்களுக்கு கண்ணீர் விடுற உரிமையை கூட இன்றைக்கு பேர்ணவாத சிங்கள அரசு தடுத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையினுடைய இனப்படுகொலையாளியான பிரதமர் மைந்த ராஜபக்சேட்ட சொல்லியிருக்கிறார் பைன் உண்டாதிருத்தி சட்டத்தை நடமுறைப்படுத்திட்டு அந்த பயனுடா திருத்தி சட்டத்தின் அடிப்படையில் நடமுறைப்படுத்தினால் நான் உண்மையில இந்த மண்ணிலையும் நான் தற்கொலை செய்து கொள்ள தேவை அந்த கிரோம் பதினஞ்சு மில்லியன் டாலர்ஸ் நிதியும் இலங்கைக்கு இந்தியா அறிவிச்சிருக்கு அது ஈழத்தமிழருக்கு எதிராகத்தான் வந்து சேரும் சைவ கோயிலில் வச்சு ஒரு பூசாரியை இந்த பௌத்த பேரினவாதிகள் உயிரோட கொளுத்தினார் பீகார் மாநிலத்தில் ஒரு இந்து கோயிலில் வச்சு ஒரு இந்து பூசாரியை உயிரோட கொளுத்தினால் பௌத்தர்கள் அந்த பௌத்தர்களுக்கு இந்தியா காசு விடுவோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் முள்ளிவாய்க்காலில் இருந்தவன் என்ற அடிப்படையில் இலங்கைக்கு ஆதரவாக பல நாடுகள் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவாக இருந்தது தமிழ் மக்கள் அங்கே திட்டமிட்டு லட்சக்கணக்கில் படுகொலை செய்யப்படுகிறது இந்த ஐநா மண்ணாக மீடிக்க பார்த்தது கட்டி சர்க்கார் படத்தில் நடிகர் விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவார் தட்டி கேட்க ஆளில் என்ற தான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலவீனமையம் இன்றைக்கு அங்கே தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை நக்கீரன் நேரலுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது இலங்கையைச் சேர்ந்த மனித உரிமை செயற்பாட்டாளர் திரு ஷன் மாஸ்டர் அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் சிறுவன் பாலச்சந்திரனுடைய மரணம் வந்து எல்லோரையும் அதிர வைத்த ஒரு மரணம் அந்த புகைப்படங்கள் அந்த பார்வை அதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையாக காட்சியளித்த ஒரு விஷயம் பாலச்சந்திரனை குறித்து யுத்த காலத்தில் இலங்கையின் ராணுவ தளபதியாக இருந்த சரத் சரத்பொன்சேகா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சரத் சரத்பொன்சேகா விடுதலை புலிகளின் சிறுவர் படையிற்கு அவர் வந்து தலைவராக இருந்தவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று முன்தின நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இனப்படுகொலையாளி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தை வழிநடத்திய சரத்பொன்சேகா ப மறைந்த பாலச்சந்திரன் குறித்து வழங்கிய அந்த கருத்தானது இலங்கையினுடைய ஒரு வாக்கு மூலமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அதாவது வந்து நாங்களே படுகொலை செய்தோம்ன்றதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் வச்சு பாலச்சந்திரன் என்றது தனிய ஒரு சிறுவன் என்று நாங்கள் பார்க்கக்கூடாது பல்லாயிரக்கணக்கான சிறுவர்களை இலங்கை அரசு இந்த கொடிய யுத்தத்தில் படுகொலை செய்தது இந்த பல்லாயிரக்கணக்கான சிறுவர்களுடைய ஒரு குறியீடாகத்தான் ஈழத்தமிழர்கள் நாங்கள் பாலச்சந்திரனை பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசு காலங்காலமாக பொய்களைத்தான் கூறிக்கேண்டு வருகிறது அந்த அடிப்படையில் தான் சரத்பொன் சாவினுடைய இந்த கூற்றை நாங்கள் பார்க்குறோம் சர்வதேச போர் விதிமுறைகளில் நம்பிக்கை தான் உண்மையில் இறுதி யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் சரணடைஞ்சார்கள் பலர் குடும்பம் குடும்பமாக கூட சரணடைஞ்சு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலச்சந்திரனுடைய அந்த அவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட படமானது ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களை மட்டுமில்லை ஈழத்தமிழர்களை மட்டுமில்லை புலம்பெயர்ந்த இருந்த தமிழர்களை மட்டுமில்லை இந்த தாய் தமிழகத்தையும் தட்டி எழுப்பிய ஒரு படுகொலையாகத்தான் நீங்கள் பார்க்கணும் அந்த பிள்ளை படித்தேன் நான் அந்த மண்ணில ஆசிரியராக நான் அவரோட பல மாணவர்கள் படித்தார்கள் அந்த குழந்தையோடு அந்த மாணவர்கள் இப்பயும் இருக்கிறார்கள் பாலச்சந்திரனை பற்றி பாலச்சந்திரனோட படித்த ஒரு சகமானவன்ட்டு நான் கிளிநொச்சியில் கேட்டபோது யுத்தத்துக்கு பிறகு அதாவது வந்து சரியான ஒரு சொற்றானையால் மென்மையான பிள்ளை என்றும் நல்ல பாசமாக பழகுவீரம் சமூகத்தில் குறிப்பாக சின்ன குழந்தைகளோடு எல்லாம் பழகிறதுக்கு கூடுதலாக விருப்பம் படுவீர் என்று சொல்லி சொன்னார் பாடசாலை வர்றதுக்கு அதீத விருப்பம் கொண்டிருந்தார் என்று இரண்டால் அவர்கள் உங்களுக்கு தெரியும் தேசியத்தில் பெற்ற வாழ்க்கை என்றது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு சமூகம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இருண்ட வாழ்க்கையைத்தான் இனத்துக்காக அந்த குடும்பம் வாழ்ந்து ஒரு மாணவனாக இருந்த ஒரு பச்சை பாலகனை யுத்த தர்மத்துக்கு மாறாக ஒட்டுமொத்த பௌத்த சாசனத்தையும் காலில் போட்டு மிதித்து போட்டு போர் முறைகள் இல்லாத்தையும் நெருப்பில் போட்டு கொளுத்தி போட்டு அந்த இடத்தில் வச்சு அந்த யுத்த பிரதேசத்தில் வச்சு இவர்கள் மிகவும் நெருக்கமாக துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பச்சை குழம்பிய அஞ்சு தடவை இவர்களுடைய இவர்களின் சுட்டு படுகொலை செய்தார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் யாருமே இருக்கக்கூடாது இன்றைக்கு அந்த பிள்ளை இருந்தால் இருபது வயசுக்கு மேலே அப்போ மீண்டும் அந்த குடும்பத்தில் கூட ஒரு ஒரு இனரீதியான தலைமைத்துவம் ஒன்று சரியாக எங்கள்கிட்ட மக்களுக்கு எங்களுக்கு கட்டமைக்கக்கூடாற ஒரு தொலைநோக்கோடு தான் அந்த போர் முறையில் வச்சு ப பாலச்சந்திரனை படுகொலை செய்தது எப்படி ஒரு முடியாட்சியில் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு தேசங்களும் விடுபடணும் என்று சொல்லி உலக ஜனநாயகத்துக்காக இந்த மனிதகுலம் போராடியதோ அதே மாதிரி ஒரு முடியாட்சியை நோக்கியும் சில சர்வாதிகார தலைவர்கள் போய்க்கேற்றிருக்கிறார்கள் குடும்ப ஆட்சியை நோக்கி அப்போ அந்த அடிப்படையில் ராஜபக்ச குடும்பம் நிரந்தரமாக இலங்கைத்தீவை ஆளோனம்ன்றத அடிப்படையில் தான் அங்கே எல்லா பொறைமுறைகளையும் கட்டமைச்சிருக்குது அந்த அடிப்படையில் நடந்த இன அழிப்பில் இருந்தும் போர்க்குற்றங்களிலிருந்து தப்பித்து கொள்வதுக்காக குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு உங்களுக்கு தெரியும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொட்டோட ஐநாவுக்கு கொடுக்கப்பட்ட காலவாசம் மூன்றாவது தடவையும் காலவாசத்தை முடிவடைகிறது அப்போ மீண்டும் ஒரு தீர்மானம் பெரிய அதை எப்படி எதிர்கொள்ளணும் கொள்ளணும் முழுமையாக இலங்கை தீவை எப்படி காப்பாற்றணும்ன்றதுக்காக சொல்கிற பல நூற்றுக்கணக்கான பொய்களில் இதுவும் ஒன்றாத்த நாங்கள் பார்க்குறோம் தப்பிச்சு கொள்வதுக்காக சமீபத்தில் செப்டம்பர் இருபத்தி ஆறு போராளி திலீபனோட நினைவேந்தல் நிகழ்ச்சியை ரத்து செய்திருந்தாங்க இலங்கை அரசு அதை நினைவேந்தல் அனுசரிக்க கூடாது அப்படின்னு பொதுவாக திலீபனின் போராட்டம் என்பது உ உல உலக மக்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டம் ஒரு உன்னதமான ஒரு போராட்டமாக அது பார்க்கப்படுது ஒரு நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தது அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளரா இல்லை இது மனித உரிமை தளத்தில் அதாவது வந்து நான் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஆகின்றதை விட இது ஐநா மனித உரிமை சாசனத்துக்கு உட்பட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு தேசம் அல்லது ஒரு குடிமக்கள் தங்கள் மீது ஒரு தேசம் அரசு ஒரு அடக்குமுறையை பிரயோகிக்கும் போது அதுக்கெதிராக ஜனநாயக போராடணும் என்றதுக்கான வாய்ப்புகளைத்தான் உண்மையில் சர்வதேச மனித உரிமை சாசனங்கள் வலியுறுத்தி இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் தமிழர்கள் மீது ஒரு கட்டமைப்பு ரீதியான இன அழிப்பை தடுத்து நிறுத்தணும்ன்றதுக்காகத்தான் சராசரியான ஒரு அஞ்சம்ச கோரிக்கையை இலங்கை இந்திய அரசுகளை நோக்கி என்ற எங்களோட ஒரு உன்னதமான போராளி தியாகத்தினுடைய உச்ச நிலையை இந்த பூமி பந்திர ஒரு வரலாறாக எழுதி சென்ற எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்ன்றதை விட ஒரு இறைவு தூதுவராகத்தான் நாங்கள் திலீபனை பார்க்குற மயிலத்தமிழர்கள் அந்த அடிப்படையில் அவர் முன் கோரிக்கைகள் ஒரு சராசரியான கோரிக்கைகள் அவர் ஒன்று எழுதித் எழுதித்தர சொல்லி இந்திய இலங்கை அரசுகள்கிட்ட கேட்க இல்லை தமிழற்ற பிரதேசத்தங்களிலிருந்து இராணுவம் வெளியேற்றப்படணும் அதாவது வந்து சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய தமிழரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவோம் என்ற சராசரி கோரிக்கைகளை முன் வச்சுத்தான் அவர் உண்மையில் இந்த உண்ணா போராட்டத்தை ஆரம்பித்தவர் ஆனால் இந்த அரசுகள் இதை மணிநீதியோட அடுகே இல்லை அது ஒரு வேதனையான சம்பவம் அப்போ நீங்கள் இப்படி பார்க்கலாம் தெரியா திலீபனுடைய தியாகம் அண்டிய உண்மையில் அவற்றை பேர் திலீபனனுடைய அந்த பேர்னுடைய நினைக்கிறேன் அந்த பெயர் ஒரு தமிழ் வடிவமா அல்லது வடமொழி சொல்லான்றதில் கூட எனக்கு அதில் சரியான தெளிவில்லை ஆனால் தெளிவன் என்றதனுடைய அர்த்தமாக நான் எங்கேயோ ஒரு இடத்துல படித்த ஞாபகம் இருக்குது இதயத்தை வெல்பவன் என்று சொல்லி அதாவது வந்து இதயங்களை வெல்பவன் தான் அதற்குரிய அர்த்தம் அப்போ தமிழ் மக்களுடைய இதயத்தை தொட்டி ஒருவராகத்தான் திலீபன் அண்ணாவை நாங்கள் பார்க்குறோம் ஒரு நாங்கள் சாதாரணமாக எங்களுக்காக ஒரு பெத்த தாய் கூட நாள் சாப்பிடாம இருக்கும் எங்களுக்கு ஒரு வருத்தம் உண்டு ஒரு நாள் இருப்பினும் ரெண்டு நாள் இருப்பினும் ஆனால் எங்களோட மக்களுக்கு நீதி கிடைக்கணுமன்றதுக்காக தான் இந்த தியாக பயணத்தில் இறப்பேன் என்று தெரிஞ்சும் உலக வரலாற்றில் யாருமே செய்யாத மகாத்மா காந்தி தான் உண்மா உண்ணாநிலை போராட்டத்தை ஆரம்பித்து ஒரு தியாக வேள்விக்கான ஒரு தொடக்க புள்ளியை இந்திய தேசத்தில் நிறுவினார் இன்றைக்கு மகாத்மாண்டு நாங்கள் எல்லாருமே உண்மையில் நெஞ்சார நேசிக்கிறோம் ஆனால் அவரை விட ஒரு படி மேலே போய் ஒரு நீராகாரம் கூட அருந்தாமத்தான் எங்கள தீ தியாக தீபம் அந்த மண்ணில் இருந்தார் கோரிக்கையில முன் வச்சு ஆனால் அவருக்கு தெரியும் தான் இறப்பு ரெண்டு இரண்டால் அவர் ஒரு சதுரங்க விளையாட்டு வீரர் ஒவ்வொரு முடிய முடிவுகளையும் அவர் துல்லியமாக எடுக்கக்கூடியவர்கள் அவற்றை இளமை காலத்தில் அவரோட பழகிய ஊடகவியலாளர்கள் அவருக்கு கற்பித்த ஆசிரியர்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் கூட அவருக்கு கற்பித்த அரசியல் செயல்நறியல் குறித்து அவருக்கு சில கருத்தூட்டல்களை வழங்கிய அரசியல் ஆய்வாளர் திருமாஸ்டர் உட்பட அவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள் அவர் எந்த முடிவுகளையும் துல்லியமாக எடுப்பார் சிறப்பாக எடுப்பார் தமிழீழ விடுதலை போராட்டம்ன்றது உங்களுக்கு தெரியும் முதல் ஜனநாயக போராட்டம் தந்தை செல்வா முன்னெடுக்கிறாரு ஒரு கட்டத்தில் ஜனநாயகான போராட்டத்தினூடாக இலங்கை தீவு இலங்கை அரசிட்ட இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளையிலான இடத்தில்தான் தேசிய தலைவர் பிரபாகரன் மிக நீர்த்தியாக தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னேர்த்தினார் தமிழீழ விடுதலை புள்ளியில் ஒரு இறுக்கமானவர்கள் ஒரு இராணுவ ரீதியான ஒரு மேலாதிக்க சிந்தனை உடையவர்கள் அவர்கள் ஜனநாயக சிந்திக்க மாட்டார்கள் என்றதுக்கு இல்லை நாங்கள் ஜனநாயக உச்ச இல்லைக்கு நாங்கள் போவோம் என்றதை இந்த உலகத்துக்கு உணர்த்தோணும் என்றதற்காகத்தான் திலிபன உண்ணாவிரத போராட்டத்தை எடுத்தார் தாழ் மாவட்டத்திலே நல்லூர் தே நல்லூர் வீதியில் தான் அவர் ஒரு நெல்லிமரத்து பக்கத்தில் முன்னாடி அமைச்சு உண்ணான் ஒன்ப ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மணித்தியாலங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட நிமிடங்கள் ஒரு நீர் ஆகாரம் இல்லாமல் உணவில்லாமல் எங்களுக்காக மெல்ல மெல்ல தென்னை உருக்கி கொண்டார் அந்த இடத்தில் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒன்பது மாதம் இருக்கும் போதே அவருடைய தாயார் இறந்து விட்டார் அவர் ஒரு மருத்துவ பீடமாக மருத்துவ பீடம் தெரிவு செய்யப்படுறார் ஒரு மருத்துவராக வர வேண்டியவர் எல்லா ஆசாபாசங்களையும் துறந்து எங்களுடைய இனத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தமிழக விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து போராடுறார் அப்போ இந்த உண்ணாவிரதத்தில் அவர் இருக்கும்போது அவருடைய தந்தையார் வந்து அந்த நெல்லூர் தேரடிக்கு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் இருந்திருக்கிறார் அந்த அவர் இறக்க மட்டும் இறந்திருக்கிறார் அப்போ அந்த அந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த ஊடக வீராளர் போய் நீங்கள் உங்களோட மகனை போய் ஒரு தடவை கிட்ட போய் பாருங்கவன் எதை நடந்தாலும் என்று சொல்ல அவற்றை பேர் நான் ஒரு அரச ஊழியராக இருந்தவர் ராசியான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அவர் திலிபன் அம்மா ஒன்பது மாதத்திலேயே திலி தவறி தவறிவிட்டார் ஆகவே தந்தையினுடைய பாசத்தில் வளர்ந்த பிள்ளை அன்பை மட்டும் அவ்வளவு அதான் அதான் இதயத்தை வெல்பவன் என்றது தான் அந்த திலீபன் என்ற நாமத்தினுடைய அடையாளம் நான் நிற்கிறேன் அந்த கூட இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தை முன்னிறுத்தி ஒரு கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டு தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு நூலில் அந்த திலீபன் என்ற பாத்திரம் பெருகுது அந்த பாத்திரத்தை உள்வாங்கி நான் நினைக்கிறேன் ஜாழ் பல்கலைக்கழகத்தால் அந்த காலத்திலேயே உணர்வென்ற ஒரு ஒரு எங்களோட ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகை வருது அந்த பத்திரிகையில் திலீபன் என்ற பேரில் தொடர் கட்டுரைகள் வருகுது அந்த கட்டுரைகளெல்லாம் படிக்கும்போது திலீபனை நினைச்சிருக்கிறாரு ஒரு எங்கள்ட மக்களுக்காக தான் இந்த எல்லைக்கும் போகணுமெண்ட்டே தன்னை ஒரு செம்மப்படுத்தி கொண்டார் அப்போ அந்த நான் அந்த அவற்றை அப்பாட கதைக்கு நான் பாரு அப்போ அந்த ஊடுவியலால் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் போய்ருக்க மகனை பேருங்கோன்றும் இல்லை நான் போய் ஒரு தடவை என்னுடைய மகனை பார்த்தால் அவன் உண்ணாவிரதம் இருக்கிறான் ஒரு கோரிக்கை முன்னிறுத்தி அந்த அவன் இந்த முகத்தை என்னுடைய பிள்ளை பார்த்துட்டென்றால் சில பேர் சஞ்சலப்பட்டு ஒரு ஒரு சின்ன சஞ்சலம் கூட வந்துடக்கூடான்னு சொல்லி நானும் அஞ்சு வயசுலேருந்து அப்பா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை தந்தையின் பாசம் பற்றி எனக்கு தெரியும் அந்த தந்தை மறத்திருக்கிறார் அதாவது வந்து ஒரு தந்தை மகனுக்கிடையில் இந்த ஒரு தீர்மானம் எடுத்ததில்லை இவ்வளவு தூரம் ஒரு ஒற்றுமை இருக்கின்றதுக்கு இது ஒரு சாட்சி இதை விட அவற்றை தியாகத்தை மனித உரிமை சக்திகளாலேயும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வெள்ளமைகளாலேயும் இதை அது நினைவேந்தல இலங்கை அரசாங்கம் தடுத்திருக்குது உங்களோட கேள்வியோடு நான் வாரேன் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிய ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை எங்களோட மக்களை இலங்கை அரசு திட்டமிட்டு படுகொலை செய்து இந்த யுத்தம் யுத்தம் முடிவடைந்ததுக்கு பிறகு மே பதினெட்டுக்கு பிறகு முள்ளிவாய்க்கால் இன அழிப்புக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச தமிழற்ற பிரதேசத்தில் வச்சு உரையாற்றாரு நான் இறந்தவர்களை தவிர எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரிவேன் தமிழர்களை நோக்கி

என்றத அடிப்படையில் தான் இது இந்த நினைவேந்தலை அவர்கள் தடுக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் நினைவேந்தலை ஒரு பக்கம் அனுமதிச்சிட்டு ரணில் சிறிசேன அரசு மறுபக்கத்தால் அவர்கள் தங்களோட பொலிசை வச்சு கடந்த வருடமும் அங்கே யாழ்ப்பாணத்தில் வழக்கு போட்டார்கள் இந்த நினைவேந்திர தடுக்கிறதுக்கு ஆனால் யாழ் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சு இல்லை நினைவேந்திர செய்யலாம்ண்டு ஆனால் இன்றைக்கு அதே யாழ் மாவட்ட நீதிமன்றம் இதே காவல்துறை இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் அதே காவல்துறை போய் நீதிமன்றத்தில் நினைவேந்திர தடுக்கிறதுக்கு சொன்ன விளக்கம் அதாவது வந்து இந்த ஒன்று கூடல் ஒரு மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் ஒரு பயங்கரவாதி என்று சொல்லியும் இந்த நினைவேந்தலை அனுமதிக்கக்கூடாது கா த ஸ்ரீலங்கா இன அழிப்பு காவல்துறை சொன்னோன்னு அது ஏற்று யாழ் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது அப்போ இதே நீதிமன்றத்தை நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்றால் அப்போ கடந்த வருடம் உங்களோட தீர்ப்பின்படி திலீபன் பயங்கரவாதி இல்லையா அப்போ இளைஞருடைய நீதிமன்றமும் ஆட்சியாளர்களுக்கு ஏற்ற வகையில தான் அது செயல்படுதுன்றத காலங்காலமாக நீங்கள் ஒவ்வொரு தீர்ப்புகளில் பார்க்கலாம் அது சிங்கள மக்களுக்கு ஒரு தீர்ப்பாக இருக்கும் எங்களுக்கு ஒரு தீர்ப்பாக இருக்கும் திலீபனின் அந்த உயிர் தியாகம் என்பது நீங்கள் இப்போ ரொம்ப உணர்வு பேசுனீங்க இல்லையா ஆனால் இலங்கை அமைச்சர்கள் வந்து திலீபன் ஒரு நோயாளியாக இருந்ததாகவும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தான் அவரை வந்து அப்படி இருக்க சொல்லி நிர்பந்திச்சதாகவும் சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இலங்கையினுடைய அமைச்சர்கள் பாதுகாப்பு செயலாளர் ராணுவ தளபதியெல்லாம் நான் நினைக்கிறேன் அவர்கள் எல்லாருமே மருத்துவர்களாக மாறியிருக்கிறார்கள் ஆண்மீக ஏனென்றால் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல உலகம் பூராக சுகாதார அமைச்சு தான் இந்த கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்க இலங்கையில் மட்டும் விதிவிலக்காக பாதுகாப்பு அமைச்சு கீழே தான் அந்த கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுது நான் இன்னைக்கு இவர்கள் இராணுவ கல்லூரியில் படித்தார்களோ அல்லாட்டிக்கு மருத்துவக் கல்லூரியில் படித்தார்களோ எனக்கு தெரியல ஒரு உடலாலும் உள்ளத்தாலும் வலிமையாக ஒரு இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த பெரிய தியாகத்தை நிலநிறுத்த முடியுமென்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாந்தர் சமமும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே கிட்டத்தட்ட பதினோரு நாட்களுக்கு மேல் நான் நினைக்கிறேன் பன்னெண்டு நாட்கள் பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட நிமிடங்கள் ஒரு நீர் ஆகார இன்றி உணவில்லாமல் ஒருவர் இருக்கலாம்கிறத இந்த நவீன மருத்துவ உலகம் சொல்லட்டும் ஆகவே இது உண்மைக்கு புறம்பாக நீதிக்கு புறம்பாக உதிரும் வார்த்தைகள் அறமற்ற வார்த்தைகள் இவற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை உலக சமூகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு போதும் அவர் மிக மிக உடலாலம் உள்ளாத்தாலும் ஆரோக்கியமான ஒரு திடமான மனிதர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் திருச்சட்டத்தின் மீது பல விமர்சனங்களும் இருக்குது அதனால் என்ன பயன் இருக்கு அந்த குறிக்கோள்கள் இலங்கை தமிழர்களுக்கு உதவியாக இருக்குதா சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்குதா இந்தியா வலியுறுத்தியும் அந்த சட்டத்தோட நடைமுறை வந்து இலங்கையில் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது அதே சமயம் இந்த இந்த சட்டத்தையும் நீக்குவோம் அப்படின்னு இலங்கை அமைச்சர்கள் சொல்றதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க பன்னொண்டா திருத்தி சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாகாண சபையை முன்னெடுக்கேக்க சிங்கள குடியேற்றங்களை தடுக்க இல்லாமல் போயிட்டு தமிழற்ற பிரதேசங்களே இந்த இராணுவத்தை வெளியேற இல்லாமல் போயிட்டு வெளிப்படையாக அந்த மாகாணத்தில் வடக்கு எங்கள்கிட்ட தமிழற்ற பிரதேசம் வடக்கு மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரனே கடந்த வாரம் நடந்த ஒரு இணையவழி உரையாடலில் கூறியிருக்கிறார் அப்போ இன ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பையும் இந்த பயனுடன் ஆதரித்த சட்டம் நட தடுத்துன்றதே இல்லை அதே நேரத்தில் தற்போது அங்கே எங்களோட தமிழர் தாயத்தில் நடக்கிற கட்டமைப்பு ரீதியான இன அழிப்பையும் தடுத்து நிறுத்த இல்லை ஆனால் குறைந்தபட்சம் இந்தியா இலங்கை மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கிறதுக்கு அல்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட இந்த தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் இந்த சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகள் தொடர்ந்து ஒரு வலியுறுத்தல கொடுக்கறதுக்கான ஒரு கருவியாக நாங்கள் இந்த பயனுடா திருத்தச் சட்டத்தை பார்க்குற ஒரு சூழலுக்குள்ளே இப்போ அங்கே எங்களோட மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே இதை இன்றைக்கு இல்லாமல் செய்துவிட்டால் உலக நாட்டின் எந்த ஒரு பிடியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் அங்கே ஆட்சியாளர்கள் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இப்போ இப்போ நான் நினைக்கிறேன் கடந்த இருபத்தாறாம் தேதி இணையவழி மூலம் நடந்த மாநாறு ஒன்றில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையினுடைய இனப்படுகொலி பிரதமர் மைந்த ராஜபக்சே கிட்ட சொல்லியிருக்கிறார் பைன் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி சொல்லி இந்த பைனுடா திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் ராஜபக்சவினரோ அல்ல இலங்கை ஆட்சியாளர்கள் காணி போலீஸ் அதிகாரத்தை அந்த பயனுண்டா திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தினால் நான் உண்மையில இந்த மண்ணிலையும் நான் தற்கொலை செய்து கொள்ள தயார் அவர்கள் ஒருபோதும் நடைமுறைப்படுத்தப்போய் இல்லை இவர்கள் அப்படியே கால தடைவி கொடுக்குற மாதிரி இந்தியா தடவி கொடுத்தன்ட்டு ஒரு காலம் அவர்கள் தட இல்லை அதோடு நான் நினைக்கிறேன் பதினைஞ்சு மில்லியன் டொலஸ் நிதியும் இலங்கைக்கு இந்தியா அறிவிச்சிருக்குது அது உண்மையில் எங்களுக்கு ஒரு வேதனையான விடியம் இல இந்தியா மட்டுமில்லை அதாவது வந்து உலகத்தில் எந்த ஒரு நாடாவது இலங்கையினுடைய அரசை நோக்கி கொடுக்குற ஒவ்வொரு துளி ஒவ்வொரு ரூபா பணமும் ஒவ்வொரு டொலஸும் அது ஈழத்தமிழருக்கு எதிராகத்தான் வந்து சேரும் இரண்டால் உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய படை படையில முப்படைகள்லையும் எழுபது சதவீதமான இராணுவத்தை தமிழற்ற பிரதேசத்தில் தான் இந்த ராஜபக்ச அரசாங்கம் ரா குவித்து வைத்திருக்குது ஆனால் உண்டை மட்டும் இந்திய தேசத்துக்கு சொல்கிறேன் நான் இந்திய தேசத்தில் புத்தர் பிறந்திருக்கலாம் ஆனால் அந்த புத்தருடைய சிந்தனைகளோ போதனைகளோ இலங்கை தீவில் இல்லை பானந்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு அந்த ஆண்டு எனக்கு சரியாக தெரியல ஒரு கோயிலில் வச்சு இந்து கோயிலில் வச்சு சைவ கோயிலில் வச்சு ஒரு பூசாரியை இந்த பௌத்த பீர்ணவாதிகள் உயிரோடு கொளுத்தினார் பீகார் மாநிலத்தில் ஒரு இந்து கோயிலில் வச்சு ஒரு இந்து பூசாரியை உயிரோட கொளுத்தினால் பௌத்தர்கள் அந்த பௌத்தர்களுக்கு இந்தியா காசு கொடுக்குமா அண்மையில் கடந்த வருடம் திருவோணமரையில் கன்னியான்ற ஒரு 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 ஆலயத்தை ஒரு ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தமிழற்ற ஆலயத்தை அப்படியே ஆக்கிரமிக்க அதுக்கு எதிராக அகத்தி அடிகளார் என்று சொல்லி ஒரு இந்து மத துறவி அங்கே போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அவர் மீது சிங்கள பௌத்த வரியர்கள் சுடுநீரில் வெந்நீரை ஊற்றினார்கள் எந்த அடிப்படையில் ஒரு இந்து தர்மத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சி அவர்களுக்கு நிதியுதவியை கொடுக்குதோ எனக்கு தெரியல அப்போ இங்கே இருந்து போகிற ஒவ்வொரு ரூபா காசும் நிச்சயமாக அது இந் இலங்கை இராணுவத்துக்கான பைசியை கொடுத்தானே இலங்கை இலங்கை அரசுக்கு எடுத்து கொடுக்குற ரூபா காசும் அது உண்மையில் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் அது உண்மையில் நாங்கள் வந்து சேரும் ஆகவே இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் எந்த நாடுகளும் இலங்கைக்கு பண உதவி செய்கிறதை தடுத்து நிறுத்தணும் தான் நாங்கள் வலியுறுத்தோம் ஈழ விடுதலை அப்படின்ற உணர்வு மழுங்கடிக்கப்படலை அது இன்னும் பலவிதமாக உயிர்ப்போடு இருக்குது ஏங்கிட்டிருக்கு அந்த உணர்வு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஈழ விடுதலை நோக்கி பயணிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் அழுத்தம் அவசியமாக இருக்குது அப்படின்னும் போது இப்போ ஐநா சபையில் ஐக்கிய நாடுகள் சபையில் ஈழத்தை குறித்தோ தமிழர்கள் குறித்தோ பேச்சுக்களோ உரையாடல்களோ நிகழ்தா உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த ஐநாமன்றம் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்டா உலகத்தில் ஒரு அமைதி நிலவோணும் யுத்தங்கள் நடக்கக்கூடாது இந்த யுத்தங்களை தடுத்து நிறுத்தணும் உலக சமூகத்துக்கு இடையில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும் என்ற பல நோக்கங்களை தான் ரெண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது ஆனால் எந்த நோக்கத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த திசை வெளியில் பயணிக்கலின்றதால் உண்மையிலே என்ன போன்ற மனித உரிமை தளத்தில் ஒரு நேர்த்தியாக பயணிக்கக்கூடியவர்களுடைய வாதமாக இருக்கும் ஏனென்றால் நாடுகளுடைய நலன்களில அடிப்படையில் தான் அக்கி நாடுகள் சபை செயல்படுகிறதாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் முள்ளிவாய்க்காலில் இருந்தவன் என்ற அடிப்படையில் எங்கள் மீது பொஸ்பரஸ் குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் ஆட்லரியையும் வீ இலங்கை அரசாங்கம் ஏவும்போது இலங்கைக்கு ஆதரவாக பல நாடுகள் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவாக இருந்தது தமிழ் மக்கள் அங்கே திட்டமிட்டு லட்சக்கணக்கில் படுகொலை செய்யப்படுக இந்த ஐநாமெல்லாம் மேடிக்க பார்த்தது கையை கட்டிக்கின்ற ஆகவே ஐக்கிய நாடுகள் சபைன்றது யுத்த நடக்கைக்கு தடுத்துன்றது இல்லை ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் அண்ம காலமாக பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தமிழகமாக இருக்கலாம் அல்ல ஈழத்தில் இருக்கக்கூடிய இருக்கலாம் புலம்பெயர்ந்த இருக்கலாம் பல்வேறு அழுத்தத்தை கொடுத்ததென்று விளைவு ஒரு பக்கம் இருந்தது அதே இடத்துல இலங்கை ஒரு சீனா சார்பான ஒரு நிலப்பாட்டை எடுக்கும்போது ராஜபக்ஷ சீனாவுடைய ஒரு நெருக்கத்தை காட்டேக அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் இலங்கை மீது ஒரு அழுத்தத்தை பிரிவிக்கணும் எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அந்த இன அழிப்பை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி நடந்தது அந்த அடிப்படையில் தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது அதில் உண்மையில் ஒரு பாதிக்கப்பட்டது தமிழர்கள் என்றோ தமிழர்ன்ற ஒரு வார்த்தை கூட இல்லை இலங்கையை இலங்கையை தன்னைத்தானே விசாரிக்கலாம் என்றும் அது கலப்பு ஒரு நீதிமன்றமாக அமைக்கணும் என்று சொல்லியும் அதில் சர்வதேச நீதிபதிகள் இருக்கணும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது அந்த தீர்மானத்தில் ஆனால் அது எதையுமே கடந்த ஆட்சியாளர்கள் நபரப்படுத்த இல்லை ரணில் சிறிசேனா ஆட்சி தெளிவாக சொல்லிட்டு நாங்கள் ஒரு படத்துறையை கூட விசாரிக்க மாட்டோம் என்று சொல்லியும் சர்வதேச கூண்டில் நாங்கள் இலங்கை ஒருபோதன் நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் மாறுதட்டினார்கள் ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட தமிழர்களும் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சக்திகளும் ஈழத்தில் வ குறிப்பாக வடக்குமான சபையில் நிறைவேற்றப்பட்ட வடமான சபை தீர்மானமும் தமிழக சட்ட சபையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கொடுத்த இந்த ஆணையின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட சட்டமன்ற தீர்மானமாக இருக்கலாம் எல்லாமே ஒரு அனைத்துலக விசாரணை விசாரணையை நாங்கள் வலியுறுத்தின போது ஐநா மன்றம் என்றது ஒரு உள்ளக விசாரணையை ஒரு டெமோக்ரஸி இன்வெஸ்டிகேஷனை இலங்கை மீது நீயே செய்யலாம் என்று என்ற நோக்கம் ஏன்னாட்டா இலங்கையை தப்பித்துக்கொள்றதுக்கு அப்போ இலங்கையை பாதுகாக்கிறதுக்கான உபாயமாகத்தான் அந்த உள்ளக விசாரணையை ஐநாவே ஊக்குவிச்சது அப்போ ஒரு காத்திரமான அழுத்தங்களை இந்த சர்வதேச நாடுகள் ஐ ஐநா மனித உரிமை தளத்தில் வழங்கிய இல்லை இலங்கையை ஒரு ஒரு மேலோட்டமாக ஒரு ராஜேந்திர அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த விஷயங்களை எிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு வலது குறைஞ்ச தீர்மானத்தை இலங்கை மீது கொண்டு வந்தது அந்த தீர்மானம் வந்ததுக்கு பிறகும் அங்கே தமிழற்ற பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தீர்மானத்துக்கு பிறகு முப்பது ஒன்று தீர்மானத்துக்கு பிறகு அப்போ இந்த இடத்துல தாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி புலம்பெயர்ந்த அமைப்புகளும் சரி ஐநா மனித உரிமை ஆணையத்தில் அங்கத்துவம் வகிக்கக்கூடிய நாடுகளுக்கு அழுத்தங்களை கொடுத்தாத்தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டாவது புதிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு என்னடா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது அதுக்கு ஒரு ரெண்டு வருட காலவாசம் கொடுக்கப்பட்டது ஐநாவால் அது ரெண்டாயிரத்தி பதினேழு முடிவடைஞ்சிட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது மட்டும் ஒரு தடவை திருப்பியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மட்டும் மூன்றாவது தடவை காலவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே அடுத்த மார்ச் மாதம் இந்த காலவாசம் முடிவடைது திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நான் நினைக்கிறேன் இந்த மனித உரிமை ச ஆணையத்தில் தலைமை பதவி ஒன்றில் ஃப்ரான்ஸுக்கோ பிரித்தானியாவுக்கோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆகவே புதிய தீர்மானத்தை பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகள் ஒரு வலிமையாக கொண்டு வரதுக்கு இப்போ இருக்கிற இந்த பூவள சூழலையும் தமிழர் தரப்பு சரியாக பயன்படுத்தினால் இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தில் மட்டும் போய் உரையாற்றுலேயோ வாய்மொழி மூலம் உரையாற்றுறதிலேயோ அங்கே அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறது மட்டும் போதாது அதுக்கான புற அழுத்தம் என்றது ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இருக்கக்கூடிய நாடுகளிட்ட போய் சரியான அழுத்தங்களை கொடுத்தால் ஒரு வலிமையான தீர்மானத்தை கொண்டு வரலாம் அதை விட்டுட்டு ஐநா மன்றம் என்றது தீர்மானத்தை கொண்டு வரணும் நாடுகள் அதுக்கு தயாராகணும் அப்போ நாடுகளினுடைய முடிவின் அடிப்படையில் தான் ஐநா மன்றம் தீர்மானங்களை கொண்டு வரும் ஒரு ஈழத்தமிழராக தமிழக அரசியல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா சில கட்சிகள் நேரடியாக விடுதலை புலிகளை ஆதரிக்கிற கட்சிகள் வெளிப்படையாக அதை சொல்வது உண்டு தமிழக அரசியல் சூழல் எப்படி பார்க்குறீங்க எந்த கட்சி ஆட்சி அமைச்சா ஈழத்தமிழுக்கான விடுதலை அல்லது அவர்கள் உரிமைக்கான குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை தமிழகத்தினுடைய ஆதரவு அன்புன்றது உங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் அளவிட முடியாதது ஏனெண்டா ஒரு தாய் சே உறவு நாங்கள் மொழியால் இனத்தால் ஒன்றுபட்டவர்கள் அப்போ அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய ஆதரவுன்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்டர்நேற்று ஏற்பட்ட ஆதரவு என்ற ஆதரவில்லை அது பன்னெடுங்காலமாகவே இந்த ஆதரவு தளம் என்றது இருக்குது வெளிப்படையாகவும் நம்பிக்கை சார்ந்த தளங்களையும் இங்கே ஒவ்வொருதர மாற்றிய பங்களிப்பை எங்களால் அளவிட முடியாது எல்லா பல நூற்றுக்கணக்கானவர்கள் எங்களுக்காக சிறைச்சாலைகளில் வாடி இருக்கிறார்கள் பத்தாண்டுகளுக்கு மேலே எங்களுக்காக சிறைகளில் வாடினவர்கள் கூட இங்கே இருக்கிறார்கள் பொழிலன் போன்றவர்கள் ஆகவே தமிழகத்தினுடைய அன்பன்றதை எங்களால் அடவிட முடியாது நான் நிற்கிறேன் விடுதலை புலிகளுக்கு இங்கே பயிற்சி நடந்த காலப்பகுதியில் விடுதலை புலிகளுக்கு அந்த பயிற்சி முகாமுக்கு அரிசி வேணும் என்று சொல்லி ஒரு விவசாயிகிட்ட போனதாக கேள்விப்பட்டேன் எங்களுக்கு உரிய எங்களுக்கான ஒரு உணர்வாளர் அந்த இடத்துல அந்த விவசாயி சொல்லியிருக்கிறார் நான் தான் நெல்லு மூடியெல்லாம் வித்துட்டேன் விதனில் தான் ஒரு ஐம்பது மூடை இருக்குது இதை நீங்கள் எடுத்துட்டு போங்க உண்டு சொல்லியிருக்கிறீர்கள் அப்போ இந்த பாசத்தை நாங்கள் எங்கே இருந்துட்டு பார்க்குறது அந்த இந்த 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 அன்பை நாங்கள் எங்கே இருந்துட்டு பார்க்குறது ஆகவே தமிழகத்தினுடைய அன்பன்றது இன்றைக்கு உலகம்பூராக எழுநூறு கோடிக்கு மேலே மக்கள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்களுக்காக பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நான் இருக்கிறோம் பதினேழு பதினெட்டு பேர் எங்களுக்காக தீக்குளித்து மாண்டார்கள் இந்த தியாகத்தைங்களால் வரைய அளவடி இல்லாது ஆகவே தமிழகத்தினுடைய அந்த அன்பும் பாசமும்ன்றது ஒரு இன்னும் ஒரு ஒரு சமகால அரசியலுக்கு ஏற்ற வகையில் ஒரு ராஜேந்திர களத்தில் ஒரு செயல்பாட்டு களத்தில் ஒரு கூர்மை அடையணும் என்ற தான் அந்த அன்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம் காவேரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுது அதாவது குடிநீர் என்ற அந்த ஒற்ற பிரச்சனை உங்களை ஒரு புள்ளியில் கொண்டே நிறுத்தி இருக்குது அதே மாதிரி எங்களுடைய ஈழ நாங்கள் இன்றைக்கு ஒரு இப்போ நீங்க நினைக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்பு முள்ளிவாய்க்காலோட முடிஞ்சு போயிட்டேண்டு ஆனால் இப்போ இலங்கை தீவில் ஒரு சத்தம் இல்லாத யுத்தத்தை ராஜபக்ச குடும்பம் முன்னெடுத்தண்டு வருது உங்களுக்கு தெரியும் இந்தியானுடைய பிரதமர் இருபத்தாறாம் தேதி வலியுறுத்துறாரு பயனுண்டா திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவுடன் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பெற்றி ஆனால் அது அந்த வலியுறுத்தல் நடந்து ரெண்டொரு நாளில் இளைஞருடைய வலியுறுத்துற மந்திரி செவ்வாய் கிரகத்தில் தமிழர்களுக்கு தீர்வு என்று சொல்கிறீரென்றால் இவர்கள் ஒருபோதும் அரசியல் தீர்வு திறப்புரை இல்லை ஆகவே சர்வதேச சமூகத்தினூடாகத்தான் தீர்வு ஆகவே ஒரு அனைத்துலக விசாரணைக்கு ஐநாவும் இந்த உலக நாடுகளும் போனால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய கிட கா மக்களையாவது இனியாவது காப்பாற்ற முடியும் அது நான் இப்படி பார்க்குறேன் சர்க்கார் படத்தில் நடிகர் விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவார் அது எனக்கு பிடித்த வசனம் அது அதாவது தட்டி கேட்க ஆளில் என்ற தான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலவீரமை என்று சொல்லி இன்றைக்கு அங்கே தமிழர்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை சீனாவினுடைய தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுதுன்றதை இலங்கையினுடைய தகவல் தொழில்நுட்ப சமூகத்தினுடைய அறிக்கை வழி சுட்டிக்காட்டுது அப்போ இந்தளவு தூரம் கட்டுமான பணிகள் என்ற போர்வையில் சீனா காலுண்டியதாக சொல்லப்பட்டாலும் அங்கே ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு துறைகளிலையும் அது வியாபி தூடிருவிருக்குது இந்த ஊடுருவல் என்றது ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஆபத்து அதில் முதலாவத்துன்றது இந்த தென் மாநிலங்கள் தமிழகம் உட்பட ஆகவே இலங்கை தீவில் சீனா காருன்றது ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமில்லை தமிழகமும் இதில் விழித்து கொள்ளணும் இந்த இடத்துல தமிழகம் இந்திய நடுவண் அரசோட ஒரு ஆதரவான நிலப்பாட்டோட ஒரு ஒரு கூட்டு செயற்பாட்டோடு பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்குது உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சீட் ரிப்போர்ட் அதிர்ச்சியில் கூட்டணி கட்சிகள் சாதி தாண்டி காதல் திருமணமா நொறுக்கப்பட்ட வாழ்க்கை காத்திருக்கும் சவால்கள் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்